ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் ஆர்ட்ஸ் கேலரி. இன்றைக்கி சிம்பிளான ஆய் பேஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃப்ரோ சர்க்கிள் எடுத்துகிட்டு வட்டம் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபோர் ஷீட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் தூரம் மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கோங்க. கோணக்கி மாணிக்கமாக அடிச்சுக்கிறாதீங்க. அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. கோடு போட்டு அடிச்சுக்கோங்க, நீட்டாக இருக்கும். நீங்கள் அந்த சூரியனுக்குள்ளே அடிக்கக்கூடாது. ஏன் நம்ம இவ்வளோ நாளாக வீடியோ போடலைன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு, அதனால் நிறைய ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கங்காட்டியும் போட்டேன் வீடியோ. இப்போ நடுவாலையும் அடிச்சுட்டு காட்டுறேன். சூரியனுக்குள்ளே அடிச்சிடாதீங்க. இப்போ நான் அதையும் அடிச்சிட்டேன். இப்போ வந்து டார்க் எல்லோ, டார்க் எல்லோ எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி சைடில் கோடு போட்டு அடிச்சுக்கோங்க. லெமன் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அடிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட 12 ஷேடு மட்டும்தான் இருக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்க் எல்லோ அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஆரஞ்சு அடிச்சுக்கோங்க. 12 ஷேடு இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒன்று கோடு போட்டு அடிச்சுக்கிறேன். பாருங்கள், உங்கள்ட்ட 12 ஷேடு இருந்தாலும் பரவாயில்ல. இதை அடிச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணிச்சுக்கோங்க. நான் டார்க் ஆரஞ்சுன்னு ஒன்று அடிப்பேன். இப்போ டார்க் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஆனால் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாது. அடித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட்டாகவும் பின்னாடி டார்க்காகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் அது கொஞ்சமாக அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து சிவப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா டார்க் சிவப்பு, ரத்த கலரு. பாருங்கள், அதே மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. டேப்பு கிழிஞ்சு பார்த்துக்கோங்க. டேப்பு மேலேலாம் அப்புது. அது டேப்பு வந்து டக்குன்னு பிஞ்சிரும். இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லையா, வேறு ஏதாவது பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காட்டன் பட்ஸ் கையில் கூட நீங்கள் தேய்க்கலாம். இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடுத்துக்கிட்டிங்கன்னா தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ எனக்கு தேய்ச்சி முடித்தோன்னு இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நார்மலான ஒரு டாம்ஸ் பென்சில் எடுத்துகிட்டு ஒரு மலை இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து இன்னொரு பென்சில் எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டு முன்னாடி வளைச்சி விட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னொரு கோடு போட்டிங்கன்னா அப்படி ஜாயிண்ட் ஆகிக்கும். இப்போலாம் என்ன வரைகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு உமன் தான் வரைகிறோம். இப்போ வந்து கால் வந்து ஃபஸ்ட்டு கிராஸாக போட்டு அப்படியே வளைச்சுட்டுக்கோங்க. செகண்ட் இதை அப்படியே முன்னாடி வளைச்சுட்டு இழுத்துக்கோங்க. அப்போ தான் அது உண்மையான காலாட்டமே இருக்கும். ஒன் சைடு இருந்து பார்க்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஈஸியாக வரையலாம். இப்போ நான் அதை சுற்றி ஒரு பட்டாம்பூச்சி போடுற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ அதை டார்க் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் டார்க் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ டேப்பு ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் டேப்பு ரிமூவ் பண்ணுறப்ப எப்பயுமே ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், பேப்பர் கிழிஞ்சிரும். பாருங்கள், எனக்கே பேப்பர் இழுத்துட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.